ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே எல்லாருக்கும், ஹாப்பி ஃப்ரீடம், ஹாப்பி 15th August. இன்னைக்கு 15th August தேர்ஸ்டே. ஸோ மார்னிங்கே எழுந்து வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தோசை போட்டுட்டு இருக்கேன் இன்னைக்கு டிஃபனுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நேற்று நைட் மாவு அரைச்சி வச்சுது, அழகாக புளிச்சுட்டு இது வந்து இப்போ எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஸோ மூணு பாத்திரத்தில் வச்சிருக்கேன், அப்போ தான் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதை எடுத்து இப்போ ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஸோ இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை பொடி தான், சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் தான். குழம்பு இருக்குது, கீரை குழம்பு நேற்று வச்சது, இது வேணாம்னா கூட கொஞ்சம் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். பசங்களுக்கு வந்து நெய் ரோஸ்ட், நெய் ஊற்றி தோசை பண்ணிட்டு இருக்கேன், அது போதும் அவங்களுக்கு. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு மூவி போகிறோம், அதுதான் பிளான். இப்போ வந்து நாங்கள் வந்து மூவி கிளம்பிட்டுருக்கோம், மிஷன் மங்கள்னு ஒரு மூவி. இது வந்து ஒரு ஹிந்தி மூவி, அக்ஷய்குமார் நடித்த மூவி. அக்ஷய்குமார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்தி ஆக்டர், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த 2.0 வந்து பக்ஷி ராஜா கேரக்டராக வந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் மூவி. இப்போ ரொம்ப நல்ல ரியல் லைஃப் ஸ்டோரி பேஸ்ட் மூவி எடுக்கிறாங்க அவங்க. ஸோ மிஷன் மங்கள் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி பேஸ்ட் மூவி தான் இது. ஸோ ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங் சப்ஜெக்ட், பசங்களுக்கு கண்டிப்பாக காட்டணும். மங்கள் அதாவது மார்ஸ், ஹிந்தியில் வந்து மார்ஸ் பிளானெட் வந்து ஹிந்தியில் மங்கள் சொல்லுவாங்க. மூவி வந்து இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இஸ்ரோ, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனோட மார்ஸ் மிஷன், மார்ஸ்க்கு போகிற அந்த மிஷன், அந்த முயற்சி பற்றி தான் இந்த ஸ்டோரி. ஸோ ரொம்ப எதிர்பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். இன்றைக்கி தான் ரிலீஸ், 15th August இன்னைக்கு, இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் ஹவுஸ் ஃபுல், எங்களுக்கு டிக்கெட்ஸே கிடைக்கல. ஸோ நாங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா லிடோ மாலுக்கு தான் போயிட்டுருக்கோம், அல்சூரில் இருக்குது. இது வந்து 5வது ரோவில் தான். ஸோ எங்களுக்கு டிக்கெட்ஸே கிடைக்கல, 5வது ரோவில் தான் கிடச்சிருக்கு. சரி, யோசித்தோம், இப்போ விட்டாக்கா எங்களுக்கு வந்து வீக் டேயில் போக முடியாது, வீக்கெண்டு எங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. அது இந்த மூவி வந்து பசங்களுக்கு கண்டிப்பாக காட்டணும். ஸோ நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வழி முழக்கைப்பு வரும்போது வந்து ஃபுல்லாக நாங்கள் இதை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம், ஸ்பேஸ், யூனிவர்ஸ், பிளானெட்ஸ், இந்த ஆஸ்ட்ரானமி இதெல்லாம். ஸோ ஆல்ரெடி ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். லக்கிலி இந்த 5வது ரோ இருந்தாக்கோ கூட பரவாயில்ல, லக்கி எனக்கு மூவி பசங்களுக்கு காட்டணும். ஸோ நாங்கள் 4 பேர் சேர்ந்து மூவி போகிறது ரொம்ப ரேர். ஏதாவது இந்த மாதிரி நல்ல ஒரு மாரல் ஓரியன்டாக மூவி இருந்தால் தான் நாங்கள் போவோம். மாரலில் ரியல் லைஃப் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி பசங்களுக்கு கண்டிப்பாக காட்டணும். நான் மூவி பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்கிறேன். பவுண்டரி வால் தெரியுது இல்லையா, இதுதான் அது பக்கம், அந்த பக்கம் தான் இஸ்ரோ இருக்குது, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ஸோ இங்கே தான் நம்ம எக்ஸ் பிரசிடென்ட் லேட் டாக்டர் அப்துல் கலாம் இங்கே தான் வேலை பார்த்தார் ஒரு காலத்தில், ஒன்ஸ் அப்பான் அ டைம். ஃபுல்லு பெரிய கேம்பஸ் இது, வந்து நேஷ்னல் ஏரோஸ்பேஸ் லெபார்ட்ரி அது பக்கத்துலேயே இருக்குது. லேட்டாக கிளம்பிட்டோம் இன்னைக்கு, ஆனால் பரவாயில்ல, டைமோட ரீச் ஆகிட்டோம். இதுவே இல்லை, சிக்னல்லையே மாட்டல, காலியாக இருந்துச்சு. கொண்ட பார்வை மூவி பார்க்கும்போது தான் ஃபஸ்ட்டு 20-30 நிமிஷம் எங்களுக்கு மிஸ் ஆகி போச்சு, அதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் ஹிந்தி மூவி பிங்க் பார்த்ததுனால கொஞ்சம் ரிலேட் பண்ண முடிஞ்சுது, ஆனால் பார்த்துருக்கணும், லேட்டாக கிளம்பிட்டு இந்த மாதிரி மிஸ் ஆகி போச்சு. பார்த்துட்டு வெளியில் வந்தோம். ஸோ பாருங்கள், நாங்கள் யாரை பார்த்தோம், கீதா பிரசன்னா. ஸோ நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர். இன்ஃபேக்ட் நிறைய இடம் நான் சஜஸ்ட் பண்ணேன்னு சொல்ல மாட்டேன், பட் நிறைய இடத்த நான் போய் பார்த்த இடம் வந்து அவங்கள போய் பர்சனலாக வித் ஃபேமிலி போய் பார்த்துட்டு வந்தாங்க. ஸோ அது எனக்கு மெசேஜ்லலாம் எழுதுவாங்க. ஸோ இன்றைக்கி நேரில் பார்த்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பி, எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி. அவங்களோட ஹானஸ்ட் ரிவ்யூ தான் நிறைய சக்ஸஸ்ஃபுல் ட்ரிப்புக்கான ரீசனு. நான் தான் சொல்லிட்டு இருந்தேன், நான் வந்து
அவங்களோட அவங்க சொன்னாங்க இல்லையா ஆகும்பே, அப்புறம் எக்ஸிபிஷன், அப்புறம் ஒயின் டூர், இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு ஃபேமிலியோட அவங்க போய், பசங்க ரெண்டு பசங்க அவங்க ஹஸ்பண்ட், ஸோ எல்லாமே ஃபேமிலியோட சேர்ந்து உங்கள் ரிவ்யூ பார்த்துட்டு தான் அந்த இடத்துக்கு போகணும். அந்த ஹோம் ஸ்டே, நான் தங்கின ஹோம் ஸ்டேயில் தான் அவங்கள தங்கிட்டு வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அந்த ரிவ்யூ, அந்த மெசேஜ் படிச்சுட்டு நான் இப்போ இன்னும் கொஞ்சமே ஆனஸ்ட்டாக நம்ம சொல்லணும் இல்லையா? சரி, அதுதான் நாங்கள் மூவி பார்த்துட்டு வந்திருக்கோம் மிஷன் மங்கள். ஸோ எப்படி இருந்தது? சூப்பர், போய் பாருங்க. நிச்சயமா சொல்றேன், பசங்கள்ல யூ லைக் த மூவி நோ அவர்ஸ் த மூவி. எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சது. என் பையன் வந்து மூவி பார்த்துட்டு இவ்வளவு சீக்கிரம் இன்டர்வல் ஆயிடுச்சான்னு கேட்டான். எனக்கு மூவி ரொம்ப விறுவிறுப்பா போகுது, அவ்வளோ நல்லா இருந்தது, செம்ம. அது எல்லா லேடிஸுங்க ஒரு டீம், ரியல் லைஃப், நம்ம இந்தியா, அது 15th August, இப்படி ஒரு என்வாயன்மெண்ட்ல இந்த ஒரு இதில் பார்க்கறது வந்து நிஜமாவே வேற லெவல். ஹிந்தி உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சா கூட பரவாயில்ல, கண்டிப்பாக பசங்களோட போய் பாருங்க. அதை நான் 100% சொல்லுவேன், எப்போ முடியுதோ போய் பாருங்க இல்லையா? ஒரு ரொம்பவே ஒரு இன்ஸ்பிரேஷனல் மோட்டிவேஷனல் மூவி, நான் நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியும், பட் பார்த்துட்டு ரொம்பவே ஒரு மாதிரி அந்த பேட்ரியாட்டிசம். Always proud to be Indian. Always. All of you, happy Independence Day. Yes, happy Independence Day. ஸோ நான் கீதாவோட பர்மிஷனோட தான் இந்த கிளிப்பை இதில் ஆட் பண்ண போகிறேன். தேங்க்யூ கீதா. ஸோ எனக்கும் ரொம்ப ஹாப்பி, ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ நல்ல ஒரு ஒகேஷனில் மீட் பண்ணியிருக்கோம், அடிக்கடிக்கு மீட் பண்ணுவோம் கண்டிப்பாக. பாய். செம்ம செம்ம செம்ம. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைபரை மீட் பண்ணிவிட்டு ஃபுல் ஃபேமிலியே மீட் பண்ணுவோம், பசங்க. ஸோ சூப்பராக இருந்தது இன்றைக்கி, ரொம்பவே ஸ்பெஷல் டே. ஒரு சூப்பர் அழகான ஒரு மூவி பார்த்தோம், அப்புறம் வந்து வெதரும் அழகாக இருக்குது. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு. 15th August சூப்பர். ஸோ இது வந்து எதிர்பார்க்காத ஒரு இது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இப்போ வந்து நாங்கள் வந்து லஞ்சு இல்லை, இது பசங்களுக்கு எங்கேயாவது வெளியில் சாப்பிட்ணும் அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து தெரியல எங்கேயோ தேடி போயிட்டுருக்கோம். இப்போ இந்த டைமுக்கு எதனா ஓப்பனாக இருக்குமா இல்லையான்னு கூட தெரியல. ஸோ போய் பார்ப்போம். மூவி மட்டும் உண்மையாகவே சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப ஹார்ட் டச்சிங், ரொம்பவே நல்ல ஒரு மூவி. இது மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக பாருங்கள். இன்னொரு வாட்டி ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே, ஹாப்பி 15th August. ஜெய் ஹிந்த். சீக்கிரம் பார்க்கலாம் இன்னொரு புது வீடியோவில். பாய் பாய்.